வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து வால்மண்டிக்கு பேசணும். எப்படி வைக்கிறது, என்ன அளவில் வைக்கிறது, எப்படி மாட்டுறதுன்னு ஏ டு இசட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டில் வந்து ஒரு மூணு வால்மண்டிக் பேசணும் செட் பண்ண வந்திருக்கோம். வாஷ் பேசணும் எல்லாமே இருக்குது. ஒரு அஞ்சு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில். ஏற்கனவே கன்சீல் பண்ண வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் டீட்டெயிலாக பாருங்கள். எதை எப்படி எப்படி செட் பண்ணோம், எந்த அளவுக்கு செட் பண்ணோம், டீட்டெயிலாக ஃபுல்லாக லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கன்சீல் பண்ணது எப்படி எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அதில் வந்து ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக கன்சீல் பண்ணது ப்ளஸ் டைல்ஸ் ஒட்டின பிறகு என்ன வேலை செய்யணும் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பைப்பை அறுத்துக்க வேண்டியதான். நம்ம வந்து 4 அடி ஹைட்டில் நம்ம லெஜ் வால்வ் போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் வால்வ் தான் வச்சுருக்கோம். ஃப்ளஷ் வால்வ் வந்து நீங்கள் செவத்தில் வச்சா நல்லது. கன்சீல் டேங்கோட ஃப்ளஷ் வால்வ் பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பேரிவேர் கம்பெனி தான் வால்மண்டி பேசன் வாங்கியிருக்காங்க. நீங்கள் பேரிவேர் கம்பெனி பேசன் ஒரு பேசன் வாங்கிட்டு ஒன்று இல்லாமல் அளந்துட்டு நீங்கள் வந்து கன்சீல் பண்ணுங்கள் மறக்காமல். நிறையா கம்பெனி வருது, அளவு மாறுது, 5.5, 6.5 அளவு மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதேமாரி லதரை வச்சுட்டு மட்டத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பைப்பு அதுக்கேற்ற மாதிரி ஷேப்புக்கு அறுத்துக்குங்க. மேலே வந்து வாசர் மாட்டிங்க, கீழே வாசர் மாட்டாதீங்க. நார்மலாக பேசனை தூக்கி வச்சுட்டு அளவு பாருங்கள். கீழே வந்து 8 இன்ச்சு அளவுக்கு 50 டைல்ஸ் ஒட்டி பிடிச்சி மேலே வந்து 14 இன்ச்சு அளவுக்கு 1/2 பைப்பு நிற்கிது. 1/2 பைப்பு யூபிவிசியில் அதிகமாக போடாதீங்க, பிவிசியில் சிபிவிசியில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது சும்மா நார்மலாக பேசனை ஏற்றிட்டு கீழே வாசர் போடாமல் நார்மலாக பேசின வச்சுட்டு மேலே ஸ்பிரிட் லெவல் வச்சு மட்டும் பார்த்துட்டு அளவு வச்சு பார்த்துங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறமும் போல்ட்டுக்கு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கீழே ஒரு அட்டை மாரி போட்டுட்டு மேட்டு மாரி போட்டுட்டு டேமேஜ் ஆகும்னு பார்த்துங்க. இது பேசனுக்கு ராச் ஆகும். இப்போ அளவு வச்சு நம்ம செல்லாக்கிலே நம்ம மார்க் பண்ணிடுச்சு. அது ஷார்ட்டாக இருக்கும் ஹோல்ஸு, நார்மலாக மார்க் பண்ணிடுச்சு. மேலேயும் வாசர் எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு பைப்பு தெரியும், அந்த மட்டத்துக்கு அறுத்துக்க வேண்டியதான். இது ஜம்போ போல்ட்டு சொல்லலாம், ராக் போல்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து வால்மண்டிங் பேசனுக்குள்ள போல்ட் நெட்டு. இது வந்து நம்ம வந்து நெட்டை கட்டிட்டு அந்த டாப்பில் இருக்குது பாருங்கள், டாப்பில் உள்ள கவர் வந்து சும்மா மாடலுக்கு டிசைனுக்காக தான், மறைவில் தெரியாது, மாட்டலாம் மாட்டாமல் இருக்கலாம். அடுத்தது லெதர் இருக்குது பாருங்கள், அது வந்து பேசனில் வரணும். அடுத்தது ஒரு SS வாஷர் ஒன்று இருக்கும், நெட்டு ஒன்று இருக்கும். நம்ம இப்போ வந்து ட்ரில் அடிச்சுட்டு ஃபுல்லாக அதை ஃபுல்லாக ஏற்றிட வேண்டியதாக. நம்ம இந்த பாத்ரூம் வந்து ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணோம், அதனால் ஸ்மெல் வரதுனால சாக்கு வச்சுருக்கோம். இதை அப்படியே ஃபுல்லாக ஏற்றிடுவோம்னா ஃபுல்லாக டைட்டில் ஏற்றுங்க, லூஸாக ஏறக்கூடாது, ஃபுல்லாக டைட்டில் ஏற்றணும். ஃபுல்லாக லாக் நெட்டை போட்டு ஃபுல்லாக ரிங்ஸை வச்சு ஃபுல்லாக ஏற்றியாவது. ஃபுல்லாக ஏற்றுறப்ப லூஸ் இருக்கக்கூடாது, போல்ட்டு கண்டிப்பாக லூஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றுக்க வேண்டியதான். மேலே ஒரு டஃப்லான் அடிச்சுட்டு அந்த வாசர் மாட்டிக்கணும். மறக்காமல் டஃப்லான் அடித்து மாட்டுங்க, ஏன்னா அப்போ தானே கொஞ்சம் லீக்கேஜ் பொறுத்தரோ பர்மனெண்ட்டாக மாட்டிட்டு லீக்கேஜே வராது உங்களுக்கு. இப்போயும் கீழே வாசர் ஏற்றக்கூடாது. நம்ம வந்து போல்ட் நெட்டு கரெக்டாக இருக்குதான்னு இப்போ செட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஒரு தடவை ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம வந்து போல்ட் நெட்டு இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டிய, போல்ட் நெட்டு சரியாக இருக்குதா, ஸ்பிட் லெவல் வச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம இப்போ வந்து மே வாசரையும் கரெக்டாக ஃபினிஷிங்காக வச்சுட்டு கீழ் வாசர் மாட்டி விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் இல்லை ஆயிலு இல்லை கிரீஸு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வழவழப்புக்காக ஃபினிஷிங்காக போகிறதுக்காக கொஞ்சம் டைட்டாக போவோம். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ அதை தடவைக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதான் இதுதான் கழுவ தடவணும்னு அவசியம் இருக்காது. அது இப்போதைக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது லைட்டாக தடவிட்டு அந்த மவுத்துனையும் தட்டு நம்ம ஏற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் தான் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடும், ஃபுல்லாக இருக்கவே இருக்காது, எண்ணெய் தான் ட்ரை ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏற்றுறப்ப, ரெண்டு மவுத்துலேயும் தடவிட்டோன்னே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஏற்றிட வேண்டியதான். இப்போ ஏற்றியாச்சு, ஏற்றிட்டு ஒரு தடவை ஸ்பிட்டில் ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம லீக்கேஜ் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு தான். நம்ம வந்து பேஷன் கீழேருந்து அளவு வந்து 16-18 இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதில் வந்து 16 இருக்குது, கரெக்டான அளவாக இருக்குது. நம்ம வந்து அந்த அளவு நார்மல் பேஷன் கரெக்டாக 15-16 இருக்கும். அதேமாரி 16 ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃப்ளஷ் வால்வு எல்லாமே ஃபினிஷிங்காக அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டைவெர்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கவர் போல்ட் நட்டு வந்து லாக் பண்ணியாச்சு. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள், சிலதில் உடஞ்சிக்கும். இது வந்து செராமிக்கு இதுலேயே டோர் கொடுக்கறதுனால பேரிவேரில் கொஞ்சம் காஸ்ட்லியானது, கிராக் ஆகிடும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியாக எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு அழகாக ப்ரெஸ் பண்ணினாலே போதும் இந்தமாரி நம்ம சீட்டு கவரு.
இது ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் இதை தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாள் இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், சரி போடுவோம், நம்ம டீட்டெயிலாக டைம் இல்லை, ஒர்க் அதிகமாக இருந்ததுனால ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டு அப்படியே ப்ரெஸ்ஸிங் பண்ணி வேண்டியதான். அந்த எஸ்எஸ்ல ரெண்டு பட்டனுமே இருக்கும், அதை அமுக்கி விட்டுட்டு நம்ம அமுக்கினாலும் ஓகே, அப்படியே நார்மலாக அமுக்கினாலும் ஓகே. இப்போ அமுக்கி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இதில் லாக் பண்ணுற டைப்பை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு சிலதில் அந்த ஹோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்க வேண்டியது. ஃபுல்லாக லாக் ஆகிட்டு சீட்டு கவர் கரெக்டாக படிதான்னு பார்க்கணும், ஆப்போசிட் படியாமல் இருக்கணும். ஃபுல்லாக ஆப்போசிட் படிஞ்சிருக்கா, எல்லா சைடும் படிஞ்சிருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. இது வந்து ஈஸியான மெத்தட் தான், இது ஃபுல்லாக ஈஸியான மெத்தட் தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ செட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு பாத்ரூம்லையும் அது ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃபுட் பண்ண வீடியோ தனித்தனியாக போட முடியல, இது அப்படியே செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லீக்கேஜ் இருக்குதான் நம்ம செக் பண்ணோம். இது ஸ்லோவாக இறங்குற மெத்தடு. இதேமாரி இருந்தால் சீட்டுக்கு ஒரு டேமேஜ் ஆகாது, கீழே கேப்பு அதுக்கேற்ற மாரி ஃபினிஷிங்காக இருக்குது. பேஷன் கண்டிப்பாக வாங்குங்க. இந்த பேஷன்லேருந்து அளவுக்கு ஒரு மூணு அடி மூன்று அடியில் நம்ம வந்து ப்ளஸ் வால்வ் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் போல்ட் நெட்டு அந்த கவர் எல்லாத்தையும் போட்டாச்சு ஃபுல்லாக, போல்ட்டு போட்டாச்சு, அது டாப்பு கவர் போட்டாச்சு. கொஞ்சம் டிசைனுக்காக தான் நம்ம கவர் போடணும்னு அவசியம் இருக்காது நம்மளுக்கு. எல்லா பாத்ரூம்லேயும் ஃபுல்லாக தண்ணி இப்போ எல்லாத்துலேயும் செக் பண்ண வேண்டியதான் நம்ம. ஃபுல்லாக ப்ளஸ் வால்வ் வைத்தாச்சு, ஃபுல்லாக தண்ணி அடிக்குது. நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம வால்யூம் டைப்பு தான் ப்ளஸ் வால்வ் வச்சுருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் அது ப்ளஸ் வால்வ் இருக்குது பாருங்க, அது அதுக்கேற்ற ப்ளஸ் மைனஸ் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ப்ளஸ் வால்வ் தண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக தனியாக ஒன்னேகாலேருந்து பைப் எடுக்குன்னு தேவையில்லை, இதுலேயே வர லைன்லேயே ஒரு ஒன்னேகால் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த பாத்ரூம் எல்லாத்துலேயும் லெஜ் வால்வ் போட்டு தான் போட்டிருக்கோம். கன்சீல் பண்ண வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பாத்ரூம்லேயும் இப்போ வாட்டர் லீக்கேஜ் செட் பண்ண பிறகு சைடில் வந்து ஒயிட் சிமெண்ட்டு ப்ளஸ் சிலிக்கானு ஏதாச்சும் வச்சுக்கலாம் நீங்கள். எது கிடைக்குதோ அது ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம இதில் லீக்கேஜ் இல்லைனாலே ஷேக் ஆகுதா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக நாலு அடி ஹைட்டில் லெஜ் வால்வு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. அதுலேருந்து டைவெர்டர் ஒன்று இங்கே வாஷ்பேஷன் செட் பண்ணுற வேலை தான் இருக்குது. அதெல்லாம் வீடியோ வந்து தனித்தனியாக போடுறேன் நான், ஒரே வீடியோவாக போட்டால் பெரிய வீடியோவாக போகுது, அதனால் தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஃபுல்லாக இந்த ஒயரிங் பண்ண வீடியோ, ஃபிலிமிங் பண்ண வீடியோ, எல்லா டீட்டெயிலும் தனித்தனி வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு செல்லில் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக வருது. சைடில் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிச்சு, லீக்கேஜ் ஒரு மூணு வால்மண்டி பேஷன் செட் பண்ணோம், மூணுத்தையும் போட்டால் இன்னும் லென்த்தாக போவோம். அதனால் ஒரு பேஷன் மட்டும் செட் பண்ண வீடியோ போட்டுருக்கேன். எல்லாமே பேக்கிங்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நம்ம ப்ளஸ் வால்வு எல்லாமே எப்படி டீட்டெயிலாக வைக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனி கன்சீல் பண்ண வீடியோ தான் போடுறேன், நீ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் புரியும். இப்போ இந்த பாத்ரூம் எல்லாமே ஃபினிஷிங்காக முடிஞ்சிட்டு இந்த பாத்ரூமு மூணு பாத்ரூம், மூணு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, காமன் பாத்ரூம் ரெண்டு இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக யூரினரு அதுக்கேற்ற மாதிரி வச்சது, ஹெல்த்து பஸ் எப்படி வைக்கணும், நம்ம டைவர்டர் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் எல்லாத்துலேயும் போடுறோம் ஃபுல்லாக. வாஷ்பேஷனு செட் பண்ணுற வீடியோ எல்லாமே தனித்தனியாக போடுறோம். அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாரி வாஷ்பேஷனை எப்படி வைக்கிறது எல்லா மெத்தடும் போட்டிருக்கேன். முன்னாடியே கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கேன் எதேமாரி பேஷன் வைக்க போகிறோம், எதேமாரி எதனா டீட்டெயில் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறா. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.